நெற்றியில் திருநீறு பூசி பார்க்க வெள்ளையும் சொல்லையுமாக பவ்யமாக அமர்ந்திருக்கும் இந்த நபர் விடிய விடிய டிசைன் டிசைனாக கொடுக்கும் டார்ச்சரால் ஒருவர் குடும்பத்தோடு ஊரை விட்டே ஓடிவிடலாமா என்ற மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் விரகனூர் எல்கேடி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரி பாபு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவருக்கு சாந்தி என்ற மனைவி மற்றும் ஆகாஷ், அசோக் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் பிஸ்கட் தயாரித்து அதனை விற்பனை செய்து வரும் அதே பகுதியைச் சேர்ந்த குபேந்திரன் என்பவருக்கு ஹரிபாபு மீது போட்டி பொறாமை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் ஹரிபாபு நல்ல நிலையில் இருப்பதாகவும் பிஸ்கட் தயாரிக்கும் தன்னால் அவரை போல வளர முடியவில்லையே எனவும் குபேந்திரன் பொறுமிக் கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, கடைக்கு வரும் பெண்களிடம் பிஸ்கட் காலியாகிவிட்டது, அதனால் வீட்டுக்கே வந்து நேரில் பிஸ்கட் தருவதாக கூறி செல்போன் எண்களை வாங்கி ஆபாச எஸ்எம்எஸ் மற்றும் வீடியோக்கள் அனுப்பியதாகவும், அதனால் கடுப்பான அந்த பெண்களின் கணவர்கள் குபேந்திரன் வீட்டுக்கே வந்து நேரில் கும்மி எடுத்ததாகவும் தெரிகிறது. அந்த பெண்களின் கணவர்கள் புரட்டி எடுத்த போது அவ்வழியாக வந்த ஹரிபாபுவின் மகன் அசோக் தற்செயலாக அதை பார்த்ததாகவும், அதனால் ஆத்திரமடைந்த குபேந்திரன் ஹரிபாபு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும் எனவும் நினைத்ததாகவும் கூறப்படுகிறது. நான் நேரில் பார்த்தேன், இங்கேதான் வச்சு சம்பவம் நடந்தது. என்னன்னு அவங்க அடிச்சுட்டு இருக்கும்போது என்னை பார்த்துட்டு, இந்த மாதிரி நான் குழந்தை கொடுக்குறேன், வாங்க உன் சம்சாரம் கொடுக்குறேன்னு சொல்லி எஸ்எம்எஸ் இது அனுப்பியிருக்கிறாரு. அதில் அவங்க வீட்டுக்காரங்க மொத்தமாக வந்து இவங்களை இவர் அடித்தார். இவர் மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி பல பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது. காது கூசும் ஆபாச வார்த்தைகளால் ஹரிபாபுவை திட்டுவது, அசோக்கை அடிக்க பாய்வது, குப்பைகளை கொண்டு வந்து வீட்டின் முன்பு போடுவது, மலக்கழிவுகளை வீட்டின் முன்பு வீசி எறிவது, கார் மீது முட்டையை அடிப்பது, சிறுநீர் கழிப்பது, உணவு கழிவுகளை வீட்டின் முன்பு போடுவது, மது பாட்டில்களை போடுவது என விதவிதமாக குபேந்திரன் எல்லை மீற சிலைமான் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார் ஹரிபாபு. அதற்கு ஆதாரம் வேண்டும் என காவலர்கள் கூற தன் வீட்டின் முன்பு சிசிடிவியை மாட்டினார் ஹரிபாபு. மலக்கழிவுகள், மது பாட்டில் எரியுறது, வாசல் எரியுறது, கேட்டில் எரியுறது, வாசல் ஃபுல்லாக வந்து மலக்கழிவுகளும் இதுவும் குப்பைகள் டெய்லி இருக்கும். அது அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளீன் பண்ணுறது தான் வேலை. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் பக்கெட்டும் கையுமாக கழிவு நீரோடு நடையாய் நடந்த குபேந்திரன் கொட்டும் மழையில் கூட பழிவாங்கும் எண்ணத்திலிருந்து பின்வாங்காமல் கார் மீது வந்துதான் சிறுநீர் கழித்துவிட்டு சென்றுள்ளார். குபேந்திரனின் பழிவாங்கல் வீடியோக்கள் அனைத்தையும் பென்டிரைவரில் ஏற்றி மீண்டும் காவல் நிலையத்திற்கு சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்திடம் புகார் அளித்துள்ளார் ஹரிபாபு. இதையடுத்து குபேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த அவர் மீண்டும் அதே பழிவாங்கும் ஃபார்முலாவை விடாமல் செய்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக குபேந்திரன் கொடுக்கும் டார்ச்சர் தாங்க முடியவில்லை என கூறும் ஹரிபாபு காலை எழுந்தவுடன் ஏதேனும் ஒரு கழிவுப் பொருட்களில்தான் கண் விழிக்க வேண்டும் என்பது எவ்வளவு கொடுமை என்றும், இதனால் நிம்மதியாக தொழில் கூட செய்ய முடியவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். இதனால என்ன மன உளைச்சல்னாக்க, நிம்மதியாக தொழில் பண்ண முடியல, பேசாம இதை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமான்னு கொடுத்திருந்து. தொழில் விஷயமாக தன் வீட்டுக்கு வரும் விஐபிகளின் கார் மற்றும் பைக் கண்ணாடிகளை குபேந்திரன் உடைத்துள்ளதாகவும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைந்து அலைந்து வெறுத்து போய்விட்டதாகவும் கூறும் ஹரிபாபு, விரகனூரை விட்டே ஓடிவிடலாமா என்று கூட தோன்றுவதாக விரக்தியில் பேசினார். பயம் படிப்பு இருக்கு, பயம் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கான், சிஏ படிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு மனசு தொந்தரவு வரக்கூடாது, இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் அமைதியா இருக்கேன். இதை விட்டு என்கிட்ட ஓடி போயிடலாமான்னு கூட எனக்கு தோணுது. தன் தூக்கத்தை கூட விட்டுவிட்டு ஹரிபாபு மற்றும் அவரது குடும்பத்தினரை வெரைட்டி வெரைட்டியாக டென்ஷனாக்கி குளிர்காயும் குபேந்திரன் மீது போலீசார் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.